ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகா செல்லம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புளியோதரை பொடி அண்டு புளியோதரை மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணிடலாம். 4 ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுக்க போகிறேன். நீங்கள் ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம். சிவந்து வரக்கூடிய அளவுக்கு வறுத்தாலே போதும், கருகாமல் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கறிச்சுனா நம்மளுக்கு கசப்புத்தன்மை வரும், அதனால தான் சொல்கிறேன். எல்லாம் நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பதத்துக்கு அரைக்க வேண்டாம். பச்சரிசி மாவு பதத்துக்கு கரகரப்பாக இருந்தாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்கலாம். எதையுமே மிக்சி ஜாரில் ட்ரையாக அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைங்க, நல்லாவே அரைபட்டுரும். இதை வந்து நீங்கள் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். காய பவுடர் வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து காய பவுடர் இன்ஸ்டண்ட்டாக சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். மாதம் 1 முறை கூட நம்ம இந்த புளியோதரை மிக்ஸ் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களும் சரி, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக டிஃபன் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை. புளியோதரை மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்துங்க. 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம். வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். புளியோதரை பொடி வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளியோதரை எந்த அளவு ரெடி பண்ணிவிங்களோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடில் புளியோதரை மிக்ஸ் வந்து நீங்கள் செய்யும்போது 1 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பாட்டிலில் ஊற்றி வைங்க, ஆறின பிறகு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோதரை மிக்ஸர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குலைவாக இருக்கக்கூடாது. ஆறின பிறகு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புளியோதரை பொடி அண்டு புளியோதரை மிக்ஸ் தான் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி வீடியோ பார்த்தோம். புளியோதரை பொடி வந்து நீங்கள் எப்போதுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கும் சரி, திடீர்னு நம்ம எங்கேயும் டூர் போனால் கூட அந்த புளியோதரை பொடி இருக்கும்போது புளியோதரை ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். புளியோதரை மிக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை வெளியில் கூட 1 வாரம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.